லியோ படத்தினுடைய வசூல் 12 நாள் வசூல் வந்து 540 கோடி அப்படினா அதிகாரப்பூர்வமா தயாரிப்பு தரப்பு அறிவிச்சிருச்சு. இதுல என்ன விசேஷம் அப்படினா இதே 12வது நாள்ல ஜெயிலர் படத்தினுடைய வசூல் வந்து 510 கோடி. இப்ப ஜெயிலரை நாங்க முந்திட்டோம் அப்படிங்கறத சொல்லாமல் சொல்லிருக்கு அந்த பட நிறுவனம். இதை தொடர்ந்து சோஷியல் மீடியாக்கள்ல அது ஒரு பெரிய வைரலான விஷயமா மாறி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து இது ஃபேக்கான ஒரு கலெக்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஜெயிலர் வந்து ஒரு லைஃப் டைம் வசூல் பண்ணது வந்து 600 to 700 கோடி. அப்போது இந்த படம் வசூல் பண்ணுவதற்கு இன்னும் ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இந்த 100 கோடியை இந்த படம் வந்து வசூல் பண்ணுமா, ஜெயிலரை நிஜமாகவே தாண்டிடுமா அப்படிங்கிற பல கேள்விகள் பல ரசிகர்கள்ட்ட இருக்குது. தாண்டுவதற்கு நிறைய சாத்தியம் இருக்குங்கிறது தான் என்னுடைய பதில். என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி இந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடக்குது. அங்கு விஜய் பேசுகிற விஷயம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து இந்த படத்தை தீபாவளி வரைக்கும் டைட்டாக ஓட வைக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய கலெக்ஷனே கிடையாது, தயாரிப்பு தரப்பு வந்து ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு பல ரஜினி ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா திருப்பூர் சுப்பிரமணியம் யாரோ சொன்னாங்க அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க, 5 கோடி ரூபாய்க்கு இவங்களே டிக்கெட் கிழிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொன்னதை இந்த ரசிகர்கள் ரொம்ப உறுதிப்படுத்திட்டாங்க. ஏன்னா வெறும் ரசிகர்கள் அல்லது அந்த சோசியல் மீடியாவில் இயங்குகிற ட்ராக்கர்கள் இவங்க வந்து இப்படி ஃபேக்காக அவங்க டிக்கெட் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னால் கூட பெருசாக யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. சரி ரைட், ஏதோ தொழில் போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் திருப்பூர் சுப்பிரமணியம் இப்படி சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி போச்சு. அதை அடுத்து தான் இந்த 5 கோடிக்கு டிக்கெட் வாங்கினாங்கிறது 50 கோடிக்கு டிக்கெட் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மாறிடுச்சு. உள்ளபடியே எனக்கு என்னென்னா விஜய் வந்து டிக்கெட்டு கிழித்து தான் ஒரு இடத்துக்கு வரணுங்கிற இடத்துல இன்றைக்கி அவர் இல்லை. இன்றைக்கி திரையரங்கத்தில் அவருக்கு இருந்த கூட்டம் அந்த வெறி பிடித்த ரசிகர்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது தான், இந்த படம் இதுக்கே இப்படி ஒரு வரவேற்பு இப்படி ஒரு கூட்டம்னா நிஜமாகவே இந்த படம் நல்லா இருந்ததுன்னா அது கிழிஞ்சிருக்கும், திரையே கிழிஞ்சிருக்கும், தியேட்டரே கிழிஞ்சிருக்கும்னு ஒரு தியேட்டர் அதிபர் சொன்னதாக போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மை. இந்த படம் இன்னும் சிறப்பாக வந்திருந்ததுன்னா இதோடைய ரேஞ்சே வேறங்கிறது தான் நம்முடைய அழுத்தமான கருத்து. இப்போ லோகேஷ் கனகராஜ் சில இடங்களில் உட்காந்து வீடியோலாம் கொடுத்துட்ருக்கிறாரு. அதாவது ஒரு படம் அதற்குள் என்ன இருக்குங்கிறத வந்து படித்தவனும் பாமரனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் வெளியில் உட்காந்து விளக்கம் கொடுக்கும் பொழுதே அந்த படத்தினுடைய தன்மை என்னங்கிறது புரிஞ்சு போச்சு. லோகேஷ் கனகராஜே செகண்ட் ஹாஃப் வந்து லேக் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன், விமர்சகர்களுடைய பார்வையை நான் ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ரத்னகுமார் மாதிரி அவருடைய அசோசியேட் டைரக்டர்கள் பயங்கரமாக அதுக்கு இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஒரு தவறை சரி சார் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது சரி தான், ஏன்னா நீங்கள் மட்டும் சொல்லலை உங்களை போல் இன்னும் 100 கணக்கானவர்கள் 1000 கணக்கானவர்கள் இந்த கருத்தை முன் வைக்கிறாங்க. அப்போ அது சரி தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தேன் இந்த மாதிரி படித்தவர்கள் பாமரர்கள் எல்லாருக்கும் அந்த படம் புரிஞ்சுருக்கணும், இதை விட்டுட்டு லோகேஷ் கனகராஜ் வெளியில் உட்காந்து விளக்கம் கொடுக்கறது எந்த விதத்திலும் பயனில்லைங்கிற மாதிரி அதுக்கு அவர் வந்து எனக்கு பதில் சொல்கிறாராம். இதுமாதிரி கீழே வந்து கமெண்ட்லாம் படித்து பாருங்கள், இந்த படத்தை ரீபோஸ்ட் பண்ணுறவங்க என்ன கமெண்ட் பண்ணி போட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள் அப்படின்றாரு. தயவுசெய்து முட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க, தவறை ஒத்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் கூட ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை பெரிய பெரிய ஆட்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருமணம் என்னும் நிக்கான்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அந்த படத்தை சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் மறந்துருப்பீங்க. பட் அந்த படத்தை எடுத்து முடித்த பிறகு தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ இந்த படத்தில் ஒரு குறை இருக்குது, நம்ம இதை வந்து திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலும் அதை என்ன குறைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு குறை இருக்குது, இது தியேட்டருக்கு வந்ததுன்னா ஓடாதுங்கிற எண்ணம் மட்டும் தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு காமிக்கும் பொழுது யாருக்குமே அதை கண்டுபிடிக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சார் படத்தில்ன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் கடைசியாக டைரக்டர் ஃபாசில் ஃபகத் ஃபாசிலுடைய அப்பா ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்தவர், அவரை கூப்பிட்டு வந்து அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. கரெக்டாக அந்த படத்தில் என்ன குறைங்கிறத அவர் சொன்னார். ஆனால் அந்த குறையை ரெக்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா பிகினிங் டு எண்டு இந்த படத்தில் பிரச்சனை இருக்குது, இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா
அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம் அல்லது அந்த காட்சியை வந்து மாற்றி எடுத்துருக்கலாம். பட் படமாகவே டோட்டலாக இங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு 10 பிரச்சனைகளை அவர் சொல்லிட்டாரு. அதனால் வந்து அந்த படத்தை ஒன்றுமே செய்ய முடியாமல் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருக்குங்கிறது வந்து எப்படியும் படம் பார்த்தவர்களுடைய கருத்தாக இருக்கும். விஜயினுடைய கருத்தே அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், இந்த பட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை அவர் கைவிட்டார். அந்த படம் தொடர்பாக ஒரு ட்வீட் கூட அவர் போடலை. படம் சம்மந்தப்பட்ட யாருமே வந்து பெருசாக இன்டர்வியூ கொடுக்கல. லோகேஷ் மட்டும்தான் விழுந்து விழுந்து இன்டர்வியூ கொடுத்து அந்த படத்தை வந்து மெல்ல கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த படத்தில் எங்கோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஏற்கனவே. அப்போது இங்கே தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படுகிற இயக்குநர்கள் பல பேர் இருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு சஜஷன் இல்லை, லோகேஷ் கனகராஜ் தப்பாக நினச்சிப்பார் அப்படின்னா, நீங்கள் லோகேஷ் கனகராஜிட்டே சொல்லாமல் தயாரிப்பு தரப்பே வெற்றிமாறன் மாதிரியோ மாரி செல்வராஜ் மாதிரியோ இயக்குநர்களை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கலாம். அவங்க வந்து இந்த படத்தை அங்கே மாற்றுங்க இங்கே மாற்றுங்கன்னு கூட சொல்ல தேவையில்லை. சார், இவ்வளவு காட்சிகளை நீங்கள் குறைச்சா கூட இந்த படம் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் செய்யாமல் விட்டது தான் ஒரு மிகப்பெரிய குறையாக மாறிச்சு. அப்புறம் படம் தியேட்டருக்கு வந்த பிறகு ஒரு 15 நிமிஷம் காட்சியை குறைக்கிறீங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. இதற்கப்புறம் இந்த தியேட்டருக்காரர்கள்ட்ட நம்ம யூடியூப்காரர்கள் போய் இன்டர்வியூ எடுக்கிறது, அவங்க உட்காந்து பேசுகிறது. எப்போவுமே வந்து தியேட்டருக்காரர்கள் தன் தியேட்டரில் ஒரு படம் ஓடும் பொழுது அந்த படம் நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? இவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு படம் எப்படி சார் இருக்குது, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக ரெஸ்பான்ஸு தாறுமாறாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டம்ங்கிறது சுனாமி மாதிரி இருக்குது. அந்த இடத்த அவர் போய் எப்போவோ டச் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் பணம் கொடுத்து இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிறதோ அல்லது தியேட்டருக்காரர்களை விட்டு தவுளு மேலம் நாதஸ்வரம்லாம் ஊதி ஓட வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ வர்ற கூட்டம் அவருக்காக வர்ற கூட்டம் தான். இந்த கதையையோ இந்த படத்தையோ பிடிச்செல்லாம் பெருசாக கூட்டம் வரலை. விஜயை பார்க்குறோம், அந்த 2.5 மணி நேரம் விஜயை பார்க்குறோம், ரசிக்கிறோம், அவருடைய ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கிறோன்னு வர்ற கூட்டம் தான் அது. இன்னொன்று, விஜய் ரசிகர்கள் திரும்ப திரும்ப வர்றது தான். ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்க ஒரு பக்கம் உட்காந்து பயங்கரமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் சொன்னது தான், இந்த வீடியோ போடுவதற்கே எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, இந்த படத்திற்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாருக்குமே விஜய் மீது ஒரு பொறாமை, அதான் அப்படி பேசுகிறாங்க. என்னாரு, விஜய் மீது பொறாமைப்படுவதற்கு நமக்கு ஏதாவது அடிப்படை முகாந்திரம் இருக்கா? இப்போ அவர் வந்து நடிக்கிறாரு, நம்ம வந்து எங்கே சினிமாவை பற்றி பேசிகிட்டு உட்காந்துருக்கோம், நமக்கு அவருக்கு என்ன, இதை தாண்டி என்ன சம்மந்தம் இருந்துட முடியும்? விஜய் எத்தனை கோடி வாங்கினாலும் நம்ம போய் அவருக்கு பக்கத்தில் போய் போட்டியாக நிற்க முடியுமா? ஒருவேளை இவங்க வந்து யாரை சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல, ரஜினியை சொல்கிறாங்களான்னு தெரியல. விஜய் மீது பொறாமை ரஜினி ரசிகர்களை வந்து தூண்டிவிட்டு இந்த மாதிரி எதிராக பேச வைக்கிறாரு அப்படின்னா அந்த கட்டத்தை அவரும் தாண்டி எங்கேயோ போயிட்டாருங்க. இப்போ ரஜினி வந்து விஜய்க்கு போட்டின்னு நினைக்கிற இடத்துல அவர் இருக்கார், அவர் எங்கேயோ போயிட்டார். இன்னொன்று, விஜய் கூட இந்த ரஜினி படத்தை நம்ம எப்படியாவது முந்திடணும், ஜெயிலர் படத்தை முந்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது மறைமுகமாக வேலை பார்த்துட்ருக்காரு, அதுவும் கிடையாது. அவர் நடித்தார், படம் திரைக்கு வந்துருச்சு, இதற்கப்புறம் ரசிகர்கள் கையில் இருக்குண்டு அவரும் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். இவங்க வந்து ஏதோ ஒரு 50 கோடி பணத்தை கொடுத்து அவரே டிக்கெட்டை எடுத்து அவரே ஓட வச்சு ஜெயிலர் தான் அவருடைய டார்கெட்டா? அப்படி கிடையாதுங்க. அதாவது விஜயும் நிறையா வெற்றி தோல்விகளை பார்த்துட்டாரு, ரஜினியும் நிறையா வெற்றி தோல்விகளை பார்த்துட்டாங்க. சினிமாவில் வெற்றியும் தோல்வியும் ரொம்ப சகஜம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த படத்தை நான் முந்தியே தீரணுங்கிற எண்ணமெல்லாம் விஜய்க்கும் கிடையாது, எப்படியாவது விஜயை காலி பண்ணிடணுங்கிற எண்ணம் ரஜினிக்கும் கிடையாது. ஒரு பரபரப்புக்காக ஜெயிலரை முந்துமா இல்லையோ அப்படின்லாம் டைட்டில் வைக்கிறோம். அது என்ன காரணம் அப்படின்னா, நாம் சொல்கிற கருத்து 100,000 பேருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் தலைப்புகள் அப்படி வைக்கிறது. ஆனால் நிஜமாகவே ஏதோ அவங்க 2 பேரும் வந்து மல்யுத்த வீரர்கள் மாதிரி ஒரு களத்துக்குள்ளே வந்து சண்டையெல்லாம் போடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சோசியல் மீடியாக்களே ஒரு பாயிண்ட்டை எடுத்து கிளறி கிளறி கேட்கும் பொழுது இந்த மாதிரி தியேட்டர்காரர்கள் பதில் சொல்வது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நியாயமாக விஜய் மீது பொறாமை பண்ணும்னா பிரசாந்த் மாதிரி ஆட்கள் தான் பொறாமை பண்ணும். ஏன்னா சமகாலத்தில் அவரோடு வளர்ந்தவர்கள் இன்றைக்கி பிரசாந்த் உயர்ந்து பார்க்குற இடத்துல எங்கேயோ போயிட்டார், ஒரு பெரிய ஸ்டாராக வந்துட்டார் விஜய். ஸோ அப்போ நம்மளோட சேர்ந்து நடித்தார், நமக்கு வர்ற கூட்டம் தான் அவருக்கு வந்துச்சு, ஆனால் இன்னும் அவ்வளோ பெருசு வந்துட்டார் அப்படின்னு அவரும் பொறாமைப்பட்டாருன்னா ஒரு நியாயம் இருக்குது. அவரும் பொறாமைப்படுகிற நபர் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் பொறாமைப்பட்டாருன்னா ஒரு நியாயம் இருக்குது. அல்லது அவரோடு
அந்த சமகாலத்தில் பயணித்த மற்ற நடிகர்கள் யாராவது இன்னைக்கு புறாமப்பட்டா ஒரு நியாயம் இருக்கு. அல்லது விஜயோடு ஒன்று விட்ட தம்பி விக்ராந்த் பாரு நம்ம குடும்பத்தில் பிறந்து ஒருத்தர் அங்கே போயிட்டாரு நான் இன்னும் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு புறாமப்பட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கு. எங்களை மாதிரி உட்காந்து பேசுகிறவங்க ஏயா புறாமப்பட போகிறாங்க. இன்னைக்கு சென்னையில் வந்து நேரு ஸ்டேடியத்தில் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் நிகழ்ச்சி நடக்குது. அதில் விஜய் பேசும்போது ஒரு மிகப்பெரிய வைரலாக மாறும். அதில் வந்து லியோ 2 வரும் அப்படின்னு விஜய் சொல்ல போகிறாரா அப்படி சொன்னார்னா அது நிஜமாகவே பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கும். ஏன்னா தன்னை வைத்து நாம் கால்ஷீட் கொடுத்தும் அதை வந்து முறையாக பயன்படுத்தாத ஒரு லோகேஷ் கனகராஜுக்கு அவர் மீண்டும் படம் கொடுப்பதுங்கிறது வந்து நிஜமாகவே பெரிய கொடுமையாக தான் இருக்கும். என்னென்னா இப்போ ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க, இப்போ பீஸ்ட் படம் சரியாக போகலை, இப்போ ரஜினி வந்து நெல்சனோட தொடர்ந்து பயணிக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது சன் பிக்சர்ஸ் வந்து இல்லைங்க இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் சம்மதிக்கிறார். அப்போது ஒரு படத்தினுடைய கலெக்ஷன் மட்டும் ஒரு இயக்குனரை தீர்மானிச்சிருமா, அந்த படம் ஓடலன்னா? அப்போது ஒரு படம் தரமாக இருக்கா, திரைக்கதை எங்கேஜிங்காக இருக்கா, அவர் காட்சிகளை புதுசாக வச்சுருக்காரா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஹீரோ படம் கொடுக்கணுமே தவிர ஒரு படம் ஓடிடுச்சுங்கிறதுக்காக ஒரு படத்தை கொடுப்பதுங்கிறது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இந்த படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன், மிகப்பெரிய வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் தீபாவளிக்குள்ளே அந்த படம் ஜெயிலருடைய மொத்த வசூலையும் கிராஸ் பண்ணிடும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு விஜய் கால்ஷீட் மீண்டும் லோகேஷ் கொடுத்தாருன்னா அதை விட அபத்தம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கே தெரியும் செகண்ட் ஹாஃப் எவ்வளோ லேகாக இருந்துச்சு, எந்த காட்சிகளுமே புதுசு இல்லாமல் ஒருத்தர் 1000 பேரை அடித்து கொன்னாருங்கிறது மட்டுமே ஒரு காட்சியாக அப்படி வச்சு அந்த படத்தை முடிச்சிட்டாரு. இதில் இருக்கிற கிட்டன் அஜந்தாலாம் நமக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் வந்து இதை இந்த TNPSC எக்ஸாம் எழுத போகிறவங்க, நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான விஷயம், அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம ஒரு படத்தை ப்ளாட்டாக பார்ப்போம், இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கரெக்டாக எங்கேஜிங்காக இருக்கா அப்படிங்கிறது தான். அதை விட்டுட்டு அதில் அது இருக்கா இது இருக்கா, அந்த இடத்துல ஒரு கழுகு பறந்துச்சு அது நிழல் இவர் மேலே அடிச்சுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த தேவையில்லாத விஷயத்தை விஜயும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மேடையில் லியோ 2 அவர் உத்தரவாதம் கொடுக்காமல் இருந்தால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை.